முதலீடுகளை ஈர்க்க மேற்கொண்ட அமெரிக்க சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பதினேழு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்காவிலிருந்து இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்ததாக தெரிவித்தார். உலகின் தலைசிறந்த 25 நிறுவனங்களுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், இந்த சந்திப்பின் போது 7,618 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக கூறினார். சான் பிரான்சிஸ்கோட 8 நிறுவனங்கள் கூடவும், சிகாகோட 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமாக 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கு. இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு உற்பத்தியை நிறுத்திய ஃபோர்ட் நிறுவனம் தங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க முன்வந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 10% கூட முதலீடு பெறப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர், வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கோருவது வெறும் அரசியலே என்றார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய உணவக உரிமையாளரை ஒன்றிய நிதியமைச்சர் அவமரியாதையாக நடத்தியது வெட்கப்பட வேண்டிய செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சு வந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்காவில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் அனைத்தும் 100% செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். அமைச்சரவை மாற்றம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், திமுகவின் பவள விழா நிறைவு பெற்றதும் நீங்கள் நினைத்தது நடக்கும் என பதிலளித்தார். விமான நிலையத்திலிருந்து தமது இல்லத்திற்கு புறப்பட்ட முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.